வணக்கம், நான் சின்மை. நிறைய பேர் தமிழில் நிறைய விஷயம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தமிழ்லேயே நான் பதில் சொல்கிறேன். இந்த சுவிட்சர்லாண்டில் நடந்த இஷ்யூ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான். அண்ட் அப்போது வந்து நான் யார்கிட்டையுமே என்னோடய கரியர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்னோட திருமணம் ஆகிற வரைக்கும் எதையுமே நான் முன் வந்து பேசினதில்லை, நான் ஹேண்டில் பண்ணினதில்லை. கோ சிங்கர்ஸ் ஆகட்டும், ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் என்னோடய தாயார் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. திருமணத்திற்கு பிறகு எங்கள் அம்மா வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஷீ டிசைடட் தட் ஷீ இஸ் நாட் கோயிங் டு ஹேண்டில் மை கரியர் எனிமோர். அண்ட் இன்னொரு சம்பவமும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஒரு பேனியன் நடத்தும் பேனியன் வந்து இன்னும் மென்டலி இல்லை டெஸ்டிடியூட் வேமென்னு பாதுகாக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கன்னத்தில் முத்தமிட்டால் ரிலீஸ் ஆகி சில நாட்களில் வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க. அந்த ஷோவில் என்ன ஆச்சுன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பப்ளிக்காக வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் பாடுறேன். பேக் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தேன், பாடுறதா இருந்தது. ஆனால் கடைசியில் ஸ்டேஜ் அடுத்து நான் தான் போய் பாடணும் அப்படிங்கிற போது, இல்லை நீங்கள் பாட வேண்டாம், கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து சரி, நான் இப்படி வந்துட்டு அப்புறம் கடைசியில் நாங்கள் வந்து ஒரு ஆந்தம் மாதிரி ஒன்று பாடணும். ஸோ கேண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஆந்தம் பாடிட்டு வரும்போது யாரோ தள்ளி விட்டாங்க என்ன ஸ்டேஜில். அது எப்படி நிகழ்ந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. தள்ளி விட்டாங்க, நான் ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்தேன். கீழே விழுந்ததை பல பேர் கவனித்தாங்க, பேனியனில் இருந்த சில ஆர்கனைசர்ஸும் கவனித்தாங்க. அடுத்த நாள் என்னோடய தொலைபேசி நம்பரை வாங்கி, அப்பொழுதெல்லாம் லேண்ட்லைன் தான், மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடையாது, பைரமுத்து அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே விழுந்தாங்களே, ஊமகாயமே தானே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லுங்கள், உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள் நல்லா விசாரித்தார். அப்போ வந்து எனக்கு இவ்வளோ பெரிய மனுஷன் வந்து இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து பேசியிருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் வெரி டச்ட் அண்ட் மூவ்ட் அட் தட் பாயிண்ட் இன் டைம். அதன் பிறகு வீடமாட்டம் இதுக்கு வந்து வைரமுத்து சாரே வந்து கூப்பிட்டு ஆர்கனைசர்ஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, அதாவது ஒரு ட்ரஸ்ட் இருந்தது, இண்டஸ்ட்ரியில் பெரிய மனுஷன், வயசானவர். ஸோ பேசிக்கலி யாரும் வந்து எந்த விதமான ஒரு அவம் நம்பிக்கைப்படணுன்ற ஒரு நிலைமை இல்லை. ஸோ நாங்கள் வந்து அவரே சொல்லிட்டாரே, பெரியவரே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சர்லாண்ட் நிகழ்வு நடந்தது. நடந்து இந்த ஒரு விஷயம் நடந்தது மொத்தமாக வந்து எங்கள் அம்மா தான் டீல் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பேசுறதுக்கோ டீல் பண்ணுறதுக்கோ என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கோ எனக்கு வந்து மெச்சூரிட்டி பத்தாதுன்னு என்னை எங்கள் அம்மா தள்ளி வச்சது தான் உண்டு. இன்னொரு விஷயம், சுரேஷ் அவர்களுக்கு அட்லீஸ்ட் 2004-5 எங்கள் எக்ஸாக்ட்லி அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு கொஞ்சம் கூட ஆங்கிலமே வராது. அவருக்கு ஜெர்மன் மொழி, அதாவது சுவிட்சர்லாந்தில் பேசக்கூடிய ஒரு ஜெர்மன் மொழி, அதுக்கு ஒரு அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நான் அப்போ தான் வந்து ஜெர்மனில் வந்து டிகிரி வாங்கியிருந்தேன். ஸோ யார் ஜெர்மனில் என்ன பேசினாலும் எனக்கு நல்லா புரியும். இது வந்து ஒரு தரம் வந்து சுரேஷ் அவர்கள் மட்டும் இல்லை, இந்த அங்கே ஆர்கனைசர், அந்த ஆர்கனைசருங்கிற பேரில் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்தது சுரேஷ் சார் வீட்டில் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப வழக்கம், எங்கள் அம்மா வந்து நாங்கள் எங்களை ஹோட்டல்லலாம் தங்க வேண்டாம், அது சேஃபாக இருக்காது, நாங்கள் உங்களை நம்பி உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி அம்மா அப்பா எல்லோரும் குடும்பமாக இருக்கும்போது நாங்கள் உங்களோட வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருந்ததுன்னா நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அப்பொழுது ஒரு ஆர்கனைசருக்கு ஏற்கனவே ஒரு கான்சர்ட் நடக்கிறது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு ஹோட்டல் சார்ஜஸ் எல்லாம் எடுத்து விட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2004-5 யூரோப் மாதிரி நாடுகளில் வந்து வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டங்கிறதுனால யூஸ்வலி நிறைய சிங்கர்ஸ் ஹோட்டல்ஸில் தங்க மாட்டாங்க, ஆர்கனைசர் வீட்டில் தங்குறதுங்கிறது தான் சகஜம், வழக்கமும் கூட. ஸோ நானும் மாணிக்க விநாயகம் அவர்கள் சுரேஷ் அவர்கள் வீட்டில் தங்கினோம். அப்போல்லாம் சுரேஷ்ன்னா அப்படி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ சுரேஷ் சார் வந்து ஜெர்மனில் வந்து பேசிக்கிட்டு இருந்தபோது அவரோட சொந்த மகளையே வந்து வைரமுத்து அவர்கள் இருக்கும்போது தனியாக அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஆனால் அது ஏன் எதுக்குன்னெலாம் எனக்கு அப்போ புரியலை. இன்னொரு விஷயம், கான்சர்ட் வந்து சாட்டர்டே சண்டே முடிவடைந்து விட்டது. முடிஞ்சோ அந்த சாட்டர்டே சண்டேயா எனக்கு இன்னமும் அந்த சரியான ஐ திங்க் பர்ன் ஜூரிக் இங்கே இந்த 2 இதில் இதுன்னு நாங்கள் பாடினோம் அந்த ஆல்பமுக்கு இருந்தது. அண்ட் அது முடிஞ்சு மண்டேலேருந்து நாங்கள்லாம் வேலைக்கு போனோம், எங்களால் உங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், நீங்கள் போய் ஹோட்டலில் இருக்கணும்,
நீங்க வந்து ஆனா அதுக்குள்ள வந்து மாணிக்க விநாயகம் ஐயா வந்து கிளம்பிட்டார், இனியவன் ஐயா கிளம்பினாரா தெரியல, பிகாஸ் இனியவன் ஐயா வந்து ஹி வாஸ் நாட் ஸ்டேயிங் வித் அஸ் இன் தட் ஹவுஸ். ஸோ மாணிக்க விநாயகம் அவர்கள் கிளம்பியாச்சு. அப்போதான் எங்க அம்மா வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, எங்களை மட்டும் ஏன் இருக்க வச்சிருக்கீங்க, எங்களுக்கும் டிக்கெட் போட்டு அனுப்புங்க அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மொத்த நிகழ்வும் நடந்ததாக எங்கள் அம்மா வந்து பல பல நாட்களுக்கு பிறகு சொன்னாங்க. இது முடிந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, வவுச்சரில் சைன் பண்ணி பேமெண்ட் வாங்கும்போது இன்னும் தகாத முறையில் வைரமுத்து அவர்கள் நடந்துக்கிட்டது கரெக்டு தான். அவர் வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க ஆஃபீஸில் இருந்தவங்களுக்கு தெரியும், அது உண்மை. அதை தாண்டி இன்னும் பப்ளிக்கில் இது 2004-5 ஆண்டுகள் நடந்தது. இன்டர்நெட் வந்து பாதி பேர் வீட்டில் கிடையாது, மொபைல் ஃபோன் ரொம்ப குறைச்சலான பேரில் யூனோ கை யூனோ பீப்புள் ஹேட் இட். இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் இன்டர்நெட் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு நடைமுறைக்கு வந்து எல்லாரும் ஃபேஸ்புக்கில் அவங்கள ஒரு கருத்து சொல்கிறதெல்லாம் ஒரு 3-4 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ 2004-5 ஒரு தனியாக இருக்கும் நானும் எங்கள் அம்மாவும் ஏன் போய் நீ போலீஸ்க்கு போகலை, எதுக்கு நீ இண்டஸ்ட்ரிகிட்ட சொல்லலை, எதுக்கு நீ அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணலை, அதாவது இப்போ நான் இவ்வளோ பிரபலமாகியிருக்கு ஆகி 7 மொழிகளில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலி ஒரு என்ன யூஎஸ் கவர்மெண்ட் என்ன வந்து அங்கீகாரம் செய்திருக்கிற இந்த நிலைமையில கூட நீ இதை பப்ளிசிட்டிக்கு பண்ணுறேன்னு கேட்குற என்னையே நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம்மா நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் அந்த தமிழ் சமூகம் ஒத்துன்ட்ருக்க போகிறதா இல்லை ஒத்துட்டு இருக்க மாட்டேங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அப்போவே ஏன் மீடியாவுக்கு போகல அப்படின்னா அப்போ 4 சேனல் 3 சேனல் இருந்தது. சன் டிவி வாசலில் போய் வைரமுத்து ஐயா அப்படி தகாத முறையில் நடந்துக்கிட்டாருன்னு வந்து கோஷமிட சொல்கிறீங்களா இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆல்சோ இப்போ வந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் முன்னாடி இருந்த ஒரு இந்த ஒரு பாலியல் துன்புறுத்தல் இல்லை ரேப் கேஸ் இதெல்லாம் பற்றி எஸ்பெஷலி நிர்பயாவோட கேங் ரேப்புக்கு அப்புறமா இந்த செக்ஷுவல் அசால்ட்டை பற்றி பொது வெளியில் வந்து இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நிர்பயா நடந்த போது கூட அவள் அர்த்தராத்திரியில் அவளோட ஆண் நண்பரோட எதுக்கு பஸ்ஸில் போகணும்னு கேட்ட சமூகம் இப்போ மாறியிருக்கு. நிர்பயா என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தான்னு கேட்ட சமூகம் இப்போ மாறியிருக்கு. ஸோ இப்போ 2012 கேட்ட இந்த ஒரு சமூகம் 2004-5 ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு தகாத முறையில் ஒரு ஆண் நடந்தாலும் வாயை மூடிக்கிட்டு இதை பற்றி பேசாத, இது உனக்கு தான் வைக்கும், அதாவது இந்த என்ன தமிழ் படத்துலலாம் சொல்லுவாங்களே முள்ளில் சேலை விழுந்தாலும் சேலையில் முள் விழுந்தாலும் சேலைக்கு தான் கஷ்டம், அதாவது நம்மளுக்கு சொல்லி 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 பெண்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானம் நடந்தாலும் அது அவளோட பிரச்சனை, அவளோட பிரச்சனை, ஆணோட பிரச்சனை இல்லை, சமூகத்தோட பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணவனோட பிரச்சனையே கிடையாது. அதாவது இப்போ வந்து வீட்டில் திருடு போச்சுன்னா நீங்கள் ஏன் வீட்டில் சாமான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக சில பேர் கேட்கலாமே தவிர, ஆனால் கொள்ளையடித்தவங்களை போய் ஜெயிலில் போடுறதுக்கெல்லாம் உடனே ரெடியாக வந்துடுவாங்க, கொலை பண்ணவங்கள ஓ கொலை பண்ணவங்க வந்து அவங்கவனும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, செத்து போனவன் தான் அதான் தப்பு பண்ணியிருப்பான். ஸோ செத்து போனவனை திருப்பி வந்து குழியிலேருந்து எந்த குழியில் தோண்டினோமோ அதுலேருந்து திருப்பி வெளியில் எடுத்து அவரை ரீசன் கேளுங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட இஷ்யூன்னு வந்தால் மட்டும் அது என்ன அந்த பெண் என்ன சார் போட்டுக்கிட்டு இருந்தா, நான் வந்து பிகினிங்லேருந்தே நான் வந்து நல்ல ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் பழகியிருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை. கரெக்டு, எனக்கு வைரமுத்து அவர்கள் ஐயா அவர்களை தவிர வந்து வேற யாருமே இந்த இண்டஸ்ட்ரியில என்ன என்ன இந்த விரல் நகரத்தில் இங்கே இருக்கு பாருங்க அது கூட வந்து தொட்டதில்லை, யாரும் எனக்கு தகாத முறையில் மெசேஜஸ் அமைச்சதில்லை. ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் வந்து என்னோட தாயாரோட தான் போவேன். பாதி நேரம் அது வந்து என்ன நிறைய பேர் ஜோக் பண்ணுவாங்க, உங்கள் அம்மாவை தாண்டி உங்ககிட்ட பேசுறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. பல பேர் வந்து இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்லி என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட வேறு சேர்த்து விட்டாங்க. பேசிக்லி எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி வந்து போய் ஆதாரில் வந்து சேர்ந்து ஆதார் கார்டு எடுங்க எடுங்க எடுங்கன்னு இது பண்ணும்போது ஆதார் கார்டு எதுக்குன்னு கேள்வி கேட்டதில் நிறைய பேர்லன்னா நிறைய ட்வீட் செஞ்சதுன்னா ஆதாரில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னவளும் நான் டிமானிட்டைசேஷன் அதுலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவது நான் தான். ஸோ எனக்கு இது பொலிட்டிக்கல் ஆதாயம்லாம் இல்லை, இது நான் பிரபலத்துக்கு பப்ளிசிட்டிக்கு பண்ணுறேன்னா இல்லை.